ശ്രീമാധവാന്വയസുധാംബുധിപൂർണചന്ദ്രം ശ്രീശ്രീനിവാസഗുരുമദീയകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വരീയകൃതാത്മരക്ഷം വന്ദേ തഥാവരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ഭാരദ്വാജം ഷടാരിം ശുഭഗുണാൻ പണ്ഡിതേന്ദ്രം ഭജേഹം ശൂണും നാരായണശ്ശേഷ്കാരമാദ്യ ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരശ്രീസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥയാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാശരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃ. നമസ്കാരം. ശ്രീ പാദുകാസഹസ്രം என்ற ஒரு ஸ்தோத்திர கிரந்தமானது, அது ஸ்தோத்திரமா காவியமா அப்படின்னு கேட்டா அது நெருங்காவியம் மட்டும் இல்லை, மகாகாவியம். அது ஸ்தோத்திர மகாகாவியம்னு சொல்றோம். ஸ்ரீரங்கத்திலே சயன திருக்கோலத்திலே எழுந்துடைய இருப்பவனான ரங்கநாதனுடைய பாதிகளை பற்றி நம் சுவாமி தேசிகன் இயற்றியதான இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் 1008. அப்போ அந்த 8 பல ஸ்ருதி, அதனால்தான் பாதுபா சகசிரமே இருக்கிறேன். பகவானுடைய இயல்பு என்ன, ஜீவாத்மாவினுடைய இயல்பு என்ன, பாதியினருடைய இயல்பு என்ன, அருள் செய்வதும் ஆட்கொள்வதும் அந்த பகவானான ஸ்ரீமன் நாராயணனுடைய இயல்பு. அந்த எம்பெருமானிடத்திலே பக்தியாகிற அன்பை செலுத்துவதும், அந்த எம்பெருமானுக்கு ஆட்பட்டு அவனுக்கு அடிமைப்படுவதும் ஜீவனுடைய இயல்பு. எம்பெருமானுடைய இயல்பு திருவழியை கைங்கரியத்துக்காக கொடுப்பது, ஜீவாத்மாவனுடைய இயல்பு அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலையாக தான் இருப்பது. இதத்தான் திருவாய்மொழி 1000 பாசுரமுமே சொல்றதாக நம் பூர்வர்களுடைய ஒரு திருவுள்ளம். இதைத்தான் மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும், அதாவது சரீரியாகவும் சரீரமாகவும் ஒன்றி நிற்பது. அப்போ மிக்க இறைநிலை என் விராட்டியோடு சேர்ந்ததான என் பெருமான் ஸ்ரீமான் நாராயணன், அது மிக்க இறைநிலை. மெய்யாம் உயிர்நிலை என்பது ஜீவாத்மா. இந்த பரமாத்மாவோட ஜீவாத்மா ஒன்றி நிற்கிறானே, ஐக்கியமாகல, ரெண்டும் ஒன்னாகல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்றி நிற்பது, அதாவது இது வேறு அது வேறு என்று பிரிக்க முடியாதபடி ஒன்றி நிற்பது, அந்த நிலையே மிக உயர்ந்த நன்னிலை. பாதமும் பாதுகையும் ஒன்றி நின்று திகழும் நிலையே ரொம்ப சிரேஷ்டமான நிலை. அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய பிரதான பிரதிதந்திரம். இந்த பாதுகை என்ற தத்துவத்தில் அது ஒரு உண்மை பொருள்.
அருளும் புறமும் குடிகொண்ட கோயிலாக திகழ்கின்ற தன் பாதுகா மூர்த்தியான ஷடகோபரருடைய, அதாவது நம்மாழ்வாருடைய சீரிய திரு குணங்களை ரொம்ப நமக்கெல்லாம் இனிமையோட உணர்விப்பது அவர் தம் நேர் சிஷ்யரான அந்த நம்மாழ்வாருடைய நேர் சிஷ்யரான மதுர கவிகள் என்ற ஆழ்வார் மன்னதான அந்த கண்ணினும் சிறுத்தா முருங்கிறதான பத்து பாசுரங்கள். இது அந்த நம்மாழ்வாருடைய திருவடி நிலையாக நம்மாழ்வாருக்கு பாதுகேன்னா சிஷியனோடப்போ இன்ன ஆச்சாரியனுக்கு இன்னவரை பாதுகேன்னு சொல்றது. இப்போ தேசியனுடைய பாதுக நயனாச்சாரியார், பாஷிகாருடைய பாதுக அதுல கொஞ்சம் முரண்பாடு இருக்கு. அவ நாம திருக்குறளை பிரான் இல்லான்னு தேசிய சம்பிரதாயத்தவா சொல்றோம், இதர சம்பிரதாயத்தவா அது பாஷியக்காரர் ஒத்துகின்ற அந்த இதர சம்பிரதாயத்தவா அத விளையாண்டான்னு சொல்றார். இப்படி அதுல வேற கொஞ்சம் பேதம் இருந்தாலும் நம்ம இதையே வச்சுட்டு இப்ப ஆஞ்சநேயருடைய பாதுக அந்ததன். இப்படி ஆச்சாரியாளுக்கு சொல்லும் போது அவளுக்கு யார் பிரதம சிஷியாளா இருக்காளோ அவளை பாதுகேன்னு சொல்றது நம்ம சம்பிரதாயத்துல ஒரு வழக்கம். இப்போ பரிபூர்ணமான எம்பெருமானுடைய அருளை இந்த உலக வாழ்க்கையிலே எந்த விதமான பற்றுமின்றி, தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஈத்தல் சாப்பிட்றதில்லை, ஒரு புதிய மரத்து பொந்தடியில் பொந்தன் அணியில உட்காந்துட்டு நம்மாழ்வார் எல்லாருக்கும் நம்மாழ்வார் கண்டு தெரியும். அப்போ அந்த ஆச்சாரியரான நம்மாழ்வாருக்கு பாதுகையாக சிஷியனாக மதுரகவி ஆழ்வாரானார். அந்த மதுரகவி ஆழ்வார் தன் ஆச்சாரியரான ஷடகோபனை பற்றி பாடிய பாசுரங்கள் பற்றி, அதனால அந்த கனிம் செலுத்தாம்புங்கிறதான பத்து பாசுரங்கள். இந்த பத்து கம்பநாட்டாழ்வானாலே நூறு ஆட்சி ஷடகோபுரம் தாதின்னு அவர் நூறு பாட்டு பாடினார். அதுக்கு பின்னால வந்த சுவாமி தேசியன் பார்த்தார் பத்து நூறாட்சி, நூறு ஏன் ஆயிரம் ஆகப்படாதுன்னு தான் பாதுகா சகசிரத்தை பண்ணாமா. இது இந்த பாதுகா சகசிரம் இவ்வளவு பிரசித்தமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு வாழ்வியல். இந்த பாதுகா சகசிரத்துல இல்லாத விஷயங்களே இல்லை. இப்போ நல்ல மேல்நாட்டு தத்துவ நிதிகளாக இருக்கட்டும், இல்ல நம்ம பாரத தேசத்துல பிறந்த வேதோக்தமான நிதிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு ஆறு விஷயங்கள்லே உடன்பாடு. ஒரு விஷயத்த கசடர கட்டி தெளிய வேணுமானால் என்ன பண்ணணும், என்ன, எதற்கு, ஏன், எப்போது, எங்கு, எப்படி, இந்த ஆறு கேள்வியும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் கேட்டோமே ஆனால் என்னுடைய பாதுகா சாஸ்திரம்னா என்ன, அந்த பாதுகா சாஸ்திரத்தை நாம எதுக்கு சேர்க்கணும், எதுக்கு பேசணும், அப்புறம் ஏன் இந்த பாதுகா சாஸ்திரத்தை நாம பாராயணம் பண்ணணும், எப்ப பண்ணணும், எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும், இப்படி இந்த ஆறும் இந்த பாதுகா சாஸ்திரம் எல்லா கிரந்தங்களையுமே நாம அதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த ஆறு கேள்வியினுடைய அடிப்படையிலே நல்லா புரியும். இதுக்கு
பல பேர் உரைகள். அதுல முக்கியமா ஏழந்தூர் ஆண்டவன் ஆரம்பிச்சு ஆப்பூர் ஆண்டவன் தலை கட்டினார். அதுதான் முதல் முதல்ல பதிவாசேஷனத்துக்கு நம்ம தெளிவாடால வந்த ஒரு உரை. அதுக்கப்புறம் பாரத்வாஜி சீனிவாசாச்சார் சுவாமி பண்ணார், டிடி தாத்தா சுவாமி பண்ணார், உத்தமூர் சுவாமி பிரம்மான் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த மெட்ராஸ்ல பிரசித்த அட்வொகேட்டா இருந்த அந்த கேசவையார் பண்ணார். அது இங்கிலீஷையும் பண்ணார், தமிழையும் பண்ணார். அதுல அதி அற்புதமான அதுக்கு பாதுகா மாலைன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்ல அந்த ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் ஈக்குவலண்டா ஒரு தமிழ் பாசுரம், ஒரு தோற்றத்துக்கு ஈக்குவலண்டா ஒரு தமிழ் பாசுரத்தை பண்ணி அந்த அர்த்தம் கொஞ்சமும் கூட சிதைஞ்சு போகாத அப்படி ரொம்ப அழகா பண்ணிருக்க. இதுல இந்த பாதுகா சகஸ்திரம் அப்படிங்கிறத நாம எப்படி பார்க்கணும்னா, இது பாதுகா சகஸ்திர பாராயணம்ங்கிறது பாராயணம் பண்றோமோ அது நித்திய கர்மால செய்யணுமா நைமித்திக கர்மால செய்யணுமா இல்ல காமிய கர்மால செய்யணுமா அப்படின்னா, ரகசிய திரேசாரத்துல என்னுயிர் சந்தளித்தவரை சரணம்புக்கு ஞான அடைவே அவர்களுக்கள் நிறைவணங்கி அப்படிங்கிறதான பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ண நம்ம பிரிவா இந்த மூணுமே அதுல அடங்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த பாதுகா சகஸ்திரமும் மூணுமையும் அது பாதுகா சகஸ்திரம் அது நித்திய கர்மா தான், பாதுகா சகஸ்திர பாராயணம் ஒரு நைமித்திக கர்மா தான், அது காமிய கர்மா தான். ஏன் தனக்கு ஏதாவது ஒரு இஷ்ட பிராப்தி வேணும் இல்லை ஒரு அனிஷ்ட நிவர்த்தி ஆகும் அதை பிரார்த்திச்சுண்டு சங்கல்பிச்சுக்கிட்டு இந்த பாதுகா சகஸ்திரத்தை ஒருத்தனோ ஒருத்தியோ பாராயணம் பண்ணினால் கண்டிப்பா கை மேல அந்த காமியமான பலனை வாழ்க்கும். இப்போ அதனால இது காமியமான பலனாகும் நாள். இந்த பாதுகா சகஸ்திரங்கிறது முன்னையே சொன்னோம் அது ரொம்ப சிரேஷ்டமான ஸ்தோத்திர மகாகாட்சி. இத பாராயணம் பண்ணா யாரார் என்னென்ன நினைக்கிறாளோ அப்படியாவா நினைச்சதெல்லாம் கைவிடும். அதனாலே இது நித்திய நைமித்தியத்தோடு காமியமான பலனையும் கொடுக்கிறதுனாலே இப்போ இதர தெய்வங்கள்கிட்ட போய் காமியமான சுத்திர பலன்களை கேட்டாதான் தப்பு. அதே எந்தருமானிடத்திலே நாம் இப்போ இந்த காமியமான பலன்களையும் எதுக்காக நாம எம்பெருமான் திருவடியில அபேட்சிக்கிறோம்னா, அந்த எம்பெருமானுக்கு தங்கு தடை இல்லாததான ஒரு கைங்கரியத்தை புத்தி பண்றதுக்காக. இல்லைன்னா இந்த காமியமான பலன்கள் நம்முடைய உத்தேசம் என்னன்னா, அது நம்மை மேலும் மேலும் எம்பெருமானுடைய திருவடி பக்கம் திசை திருப்பும் அப்படிப்பட்டதான காமியங்களை தான் நாம இருக்கிறோம் என்பதுல காசு பணம் முழுவதும். இப்போ இந்த பாதுகாசத்தை பத்தி சொல்லும் போது இந்த பாதுகேன்றது என்ன அப்படின்னா, இது சாவர்னிட்டி ஆஃப் சர்வீஸ் சொல்லலாம். அதாவது பாதுகை என்பது ஒன்று கைங்கரியம் அப்படிங்கிறதான அர்த்தத்தில் வளர்ந்து
இந்த பார்வை என்பதுதான் இட்ஸ் அ கன்செப்ட் அண்ட் அ ட்ரூத் சொல்லுவார். அது மிஸ்டிக்காகவும் இருக்கும், ரியலாகவும் இருக்கும். இட் இஸ் அ சர்வீஸ் டு காட். இந்த பாதுக அப்படிங்கிறது என்னன்னா, அது அசிங்கமா இங்கிலீஷ் சொல்லணும்னா இட்ஸ் அ ஃபுட் கார்டு. நம்ம காலை காப்பாற்றுவது அதுதான் பாதுக. அது எம்பெருமானுடைய காலை காப்பாற்றுகிறது, அதனாலே பாதுகை. இதுல அதுல இன்டெக்ரல் பர்சனாலிட்டியும் இருக்கு. அது இண்டிவிஜுவலிஸ்டிக்கா இருக்கா இல்ல சோசியலிஸ்டிக்கா இருக்கா அப்படின்னு பார்த்தா ரெண்டு மாதிரி இருக்கு. அதாவது ஜீவாத்மாவினுடைய அந்த சரீரம் இருக்கணும், அதனுடைய தலையும் அந்த எம்பெருமானுடைய திருவடியும் ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது பாருங்க, இன்டிசாலிபிள் வெட்டிங் சொல்றோமே, எவர்லாஸ்டிங் கனெக்ஷன் இருக்கே, அதுதான் பாதுகை. அதுதான் த ஃபுட் ஆஃப் டிவினிட்டின்னு சொல்றோம். இந்த பாதுகை அப்படின்றது இதோ பெருமாள் நம்மளுடைய குரு பரம்பரை லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு தினம் சேவிக்கிறோமே. அதனால அங்கே பிராட்டி சகிதனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தொடங்கி நம்மளுடைய சுவாச்சாரியர் பரியந்தம் அந்த குரு பரம்பரையானது வரது. அப்போ இன்னவா ஆச்சாரியா, அவளுக்கு இன்னவா சிஷ்யா, அவளுக்கு இன்னவா பாதுகேன். இப்போ எம்பெருமானுக்கும் எம்பிராட்டிக்கும் பாதுகையாரு நம்ம அல்ல. அவர் விஸ்வக்ஷேனர் தானே சிஷ்யர் பிராட்டிக்கு. அப்போ விஸ்வக்ஷேனருடைய அபராவதாரமான அந்த ஷடகோபன் சொல்றதான அவர் தான் பாதுகை. அவருக்கு பாதுக முதுகவி ஆழ்வார், மதுரகவி ஆழ்வாருடைய பாதுக நாதமுனிகள். அப்புறம் அந்த நாதமுனிகள்லேருந்து நமக்கு இந்த லோகத்துல நமக்கு ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரை நன்னா குரு பரம்பரைன்னு சொல்லியிருக்கார். அப்படி சுந்தரீகாட்சர் நாதமுனிகளுக்கு அப்புறம் ஸ்ரீராம மிஸ்ரர் ஆடவந்தார், பெரிய நம்பி சுவாமி பாஷியக்காரர், அப்படி அப்புறம் அது பிரான்ச் அவுட்டாக இருக்கு. அது அவ்வளோவா சம்பிரதாயத்து ரீதியாக அதில் கிடாம்பி ஆச்சாரியிலேருந்து நாலாவது தலைமுறையில் வந்த ஆச்சாரியர்கள் தான் சுவாமி. அதுக்கப்புறம் அவருடைய புத்தரான நயனாச்சார் அப்படியே வந்து இன்னி அளவுக்கும் எல்லா ஆச்சாரிய பரம்பரையிலும் அது நிறைய பரம்பரை இருந்தாலும் அத்தனைக்கும் சுவாமி தேசிகன் அங்கே மூலப்புருஷராக வருவார். இப்படி இந்த எம்பெருமானிடத்திலிருந்து ஆரம்பித்து நமக்கு இன்றைக்கு ஆச்சாரியனாக திகழ்கின்ற நமக்கு பஞ்சசம்ஸ்கார பரண்யாசாதிகளை பண்ணி வைக்கிற ஆச்சாரியர் நம்மளுடைய குரு பரம்பரை இருக்கிறதுனால இது அதிச்சின்னமான குரு பரம்பரை. இந்த பெருமை இனிமே அந்த பெருமை இந்த பாதுகா சரஸ்வதி இந்த கிரந்தத்தினுடைய லட்சணம் பார்த்ததுன்னா அவ்வளவு அதி அற்புதம். அதை அந்த சுவாமி பண்ணியிருக்கிறதான சுவாமி தேசிகன் அதை ஆக்கியிருக்கும் பாங்கு இருக்க அது நினைக்க நினைக்க
அதே அமுதமா மனசுல ஊறு. அப்படிப்பட்டதான கிரந்தம் இந்த பாதுகாச வசனம். சாக்ஷா சுவாமி தேசியன்ன தவிர வேற யாராலையும் அந்த கிரந்தத்தை பண்ணியிருக்க முடியாது. ஏ பகவான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் திருவுள்ள பற்றி இருந்தால் கூட இந்த பாதுவாசகசகத்தை சுவாமி தேசிகன் மாதிரி பண்ணியிருக்க முடியுமான்னா நீ செய்யவும் முடியாது. பெருமாளும் தூக்கிடுவான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாதுவினுடைய மகிமைய பெருமைய இந்த பாதுவாசகசகத்துல உலகத்துக்கு பறைசாற்றுகிறார் நம் தூக்குள்வல்லல் சுவாமி தேசிகன். இந்த பாதுமை அப்படிங்கிறது என்ன? அது எந்தெருமானுக்கு செய்யும் தொண்டு கைங்கரியம். அதுதான் சொல்றோம் பாதுகை. இந்த பாதுகை அப்படிங்கிறது எந்தெருமான் திருவடியிலே யார் தலையில் இருக்கிறதோ அது பாதுகையாகிறது. அதனால்தான் அதை இந்தஸ்வரிகள் வெட்டிங்கன்னு முன்னையே சொன்ன போனோம். அதனால அதுக்கு மேல இந்த பாதுகை அப்படின்னு சொன்னா அது ரங்கநாதனுடைய பாதுகை தான் முதல் முதல்ல உலகத்துக்கு பிரசித்தமாச்சு. அதனால அதில் வச்சு இருந்த சுவாமி தேசிகன் இந்த பாதுவாசகத்தை அந்த ரங்கநாதனுடைய திருவுடிவாரத்திலேயே அதை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அது மட்டுமில்லை, இந்த பாதுவாசகத்துக்கு பெருமைன்னு சொல்ல போனோம்னா அது கட்டுக்கடைங்க. அப்படிப்பட்டதான பிரபாவங்களை உடையது சுவாமி தேசிகனுடைய அவதாரமோ ரொம்ப போற்றற்கரிய பிரபாவத்தை உடையதான அவதாரம். இவருடைய மேதா விலாசம் எப்படி இருந்தது அப்படின்னா நாலரை வயசு அஞ்சு வயசு இருக்கும். அப்போ தன்னுடைய மாமாவான மாதுளரான ஆத்திரேய ராமானுஜர்னு அழைக்கப்படுவான அப்புள்ளாரோட கூட நடாதூர் அம்மாவுடைய காலக்ஷேப பூர்த்திக்கு சுவாமி தேசிகன் நாலரை அஞ்சு வயசா இருக்கும்போது அந்த குழந்தைக்கே உண்டானதானே என்ன தூக்குங்கிறது மாமாவை. அப்புறம் என்னை விட நான் நடந்து வரேன்றது இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது அதை போய் திருச்சி திருப்பி வரது உள்ள இவருக்கு லேட்டாய் காலக்ஷேபத்துக்கு இவர் காலதாமதமா அப்படிள்ளார். அப்போ அந்த காஞ்சிபுரத்தில் இப்போ அந்த சிவைத்தான் பண்ணவன் அந்த பள்ளி பங்காறு பள்ளி இருக்கே அது கொண்டாடும். அந்த இடத்துல அந்த மண்டபத்தில் தான் மேல உட்காந்து நடாதூர் அம்மாள் காலக்ஷேபம் உட்காந்து இப்படி நடந்த போது இந்த காலக்ஷேபத்துக்கு லேட்டா வந்ததுனால அவர்கிட்ட ஏன் லேட்டு என்னன்னு எந்த குற்றம் மறந்து சிஷியாளுக்கும் மறந்து கொடுத்து ஆச்சாரியனான அந்த நடாதூர் அம்மாளுக்கும் மறந்து கொடுத்து அவ இது பண்ணும்போது சட்டனை இந்த இடம் நான் வந்தபோது சொல்லிட்டேடா தானே அது இதுதான் அந்த சுவாமி தேசியன் அந்த நாலு அஞ்சு வயசுல நடாதூர் அம்மாளுக்கு அந்த வாக்கியை எடுத்து கொடுப்பாராம். அதனால இந்த சுவாமி தேசியன் பிற்காலத்தில் ஒரு இன்னும் வர்ணிக்க முடியாததான ஒரு மேதா விலாசத்தை பெறுவான் அப்படின்றத அந்த சுவாமி தேசியுடைய மாமாவுடைய அப்புள்ளார் இடத்துல
அம்மாள் பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ற. நீ இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தையே நிலைநிறுத்துவாய். லோகமும் உன்னை கொண்டாடும்படியா போற்றும்படியான ஒரு பிரபாவத்தை நீ கட்டாயம் அடைவாய் என்று வாழ்த்தினார். அவர் வாழ்த்தியதை நான் போகிறார். இப்போ நடாதூர் அம்மாளுடைய அந்த ஆசீர்வாதம் நீ விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தை மூ உலகங்களும் புகழும்படி அந்த மூ உலகங்களும் மேன்மை எய்தும்படி அதை நிலைநிறுத்துவாய் அப்படின்னு சொன்னதுனால இப்பூலோகத்துல வேணா எல்லாருக்கும் அது ரொம்ப உபயோகரமா இருக்கும். மூ உலகம்னு சொல்றாரு அப்படின்னா பிருத்திவி தீபம் அந்தரீஷம்ங்கிறதானே மூ உலகம். அந்த இப்போ தேவலோகத்துல இந்த பாதுகா சதசனத்தினால இந்த சுவாமி தேசிய கிரந்தங்கள்னால என்ன பெரிய பிரயோஜனம் அப்படிங்கிற சந்தேகம் ஒவ்வொருத்தருக்கும் வரலாம். இது நம் சுவாமி தேசியன் தன்னுடைய கிரந்தங்கள்ல ரொம்ப தெளிவா நம்ம சம்பிரதாயத்தை ஸ்பஷ்டமா அருள் செய்திருக்கிறதுனால தர்மம் எது அதர்மம் எது எந்த கர்மாவை செய்யணும் எந்த கர்மாவை செய்யக்கூடாது யாக யஜ்ஞானிகளை குறைவரை நடத்த வேணும். அப்படி அவர்கள் செவ்வனே அனுப்பிப்பதாலே இப்போ தேவர்களுக்கு எது உணவு இந்த யாக யஜ்ஞானிகளிலே கொடுக்கிறதான அதிஷ்டானே. அதனால இந்த சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களினாலே நம்மளுடைய சம்பிரதாயம் வாழறது, நம்மளுடைய சனாதன தர்மம் வாழறது, நம்மளுடைய வைதீக கர்மாக்கள் வாழறது, வைதீக கர்மாக்கள் வாழறதுனாலே அதிசயப்பட்டு கொண்டு தேவர்களும் வாழ்கிறார்கள். அப்போ இது மூன்று லோகத்துக்கும் போச்சா இல்லையா? அப்போ சுவாமி தேசியன் கையெழுச்சு அவர் மாமாவான அப்பூர்வர்களுக்கு சொன்னார். இது ரொம்ப உசந்த பாக்கம். என்ன நீ ஒரு நல்ல ஆச்சாரியனா உன் மனசால் நினைச்சேனா இப்ப எனக்கு சொல்லி என்ன பண்ணீங்க? இவனை வேற யாருக்கிட்டையும் நான் விட மாட்டேன். இந்த மருமான இல்லையா, அந்த மருமான நீ யாருக்கிட்ட வேற வாத்தியாசத்துல அனுபவிட. அக்ஷராபியாசத்திலிருந்து அவனை சதுசாஸ்திரம் முடிகிற பரியந்தம், அந்த வேத பாராயணம் எல்லாம் முடிகிற பரியந்தம் வேதங்கள்லாம் தெரியாது. நானே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து பண்றேன்னு எனக்கு பிரதிஜை பண்ணிடுங்கிற அத சுவாமி தேசியனுடைய திருக்குமாரரான நயன கருதாச்சியார் ரொம்ப அழகா சொல்வார். மாதுளா சகலா கலாஹார் மங்களத்துல இப்படி 19 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள சகல வித்தைகளையும் அந்த அப்புள்ளாரான தன்னுடைய மாமா மாதுளர் சேர்ந்து கற்று தேறிவிட்டார் நம் சுவாமி. இதுல ஹயக்ரீவ மந்திரத்தை எத்தனையோ ஆவிர்த்தி பண்ணி உபாசனம் பண்ணி அந்த ஹயக்ரீவ மந்திரத்தினுடைய பிரசாதத்தை தான் எப்பொழுதுமே பெற்றவர். இப்போ எப்படி ஸ்ரீ பாஷ்யக்காரரான எம்பெருமானாருக்கு ஸ்ரீபாஷ்யம் வண்ணத்துக்காக சரஸ்வதி தேவியே அந்த பரிசா வழங்கினாலே அந்த ஹயக்ரீவ மூர்த்திய தன் ஆராதன பெருமாளாக சுவாமி தேசிகன் அடைய கொடுத்தார். அது
அவரை நான் சுவாமி தேசிகன்னு எப்பொழுதும் போற்றி புகழ்ந்து கொண்டு வருகிறோம். இதுல எந்த கிரந்தமுமே அது சிறப்புகள் இருக்கிறதுக்கு மூன்று விதமான இலக்கணங்களை நம் பெரியோர்கள் கூறுவோம். அதுல பக்துடைய லட்சணம், விஷய வைலட்சணம், பிரபந்த வைலட்சணம். இப்போ ஒரு கிரந்தம் யாரால் இயற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம், யார் அதனுடைய ஆசிரியர் அப்படின்னு. இந்த பாதுவாசவசனத்துக்கு சுவாமி தேசிகன் இயற்றினார், அதனால அவர் ஆசிரியர். அப்போ அந்த பக்தர் எப்படிப்பட்ட பக்தர், ந பூதோ ந பவிஷ்யதின்னு அவருக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய மகாபுருஷனை கொள்ளாத சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம், அவ்வளவு பெரிய மகனியம். அதனால அந்த வஸ்து வைலட்சுமிக்கு அது சொல்ல சொல்ல அபாரம். சரி, விஷயம் என்ன, எம்பெருமானுடைய திருவடி நிலையான பாதுகாப்பத்தியதான விஷயம், ரொம்ப வசதியான விஷயம். ஏன்னா நம்ம சம்பிரதாயமே பகவான காட்டிலும் பாகவதால் வசத்தின்னு சொல்ற சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம். சதாராதனத்தை காட்டிலும் ததீய ஆராதனம் சிரேஷ்டம்னு சொல்றது நம்ம சம்பிரதாயம். அதனால அதை முழுக்க முழுக்க நமக்கு கண் முன்னாலே கொண்டு வந்து அப்படியே காட்சி பொருளாக ஆக்குகிறார் நம் சுவாமி தேசியம். இத பாதுகாசம் பிரபந்த வைலட்சண்யம் ஒரு விஷயம் ஆச்சு. பிரபந்தம் பிரபந்தம்னா ஒரு தலைக்கு உட்பட்ட கிரந்தத்துக்கு பிரபந்தம். இந்த பாதுகா சரஸ்ரமும் ஒரு ஸ்தோத்திர பிரபந்தம். அந்த ஸ்தோத்திரமா இருக்கிறது எப்படி இருக்குன்னா, அதுல முதல்ல இருக்கிற எல்லா பகுதியும் 32 பகுதி, அந்த 32 பகுதியிலும் முதல்ல இருக்கிறதான ஸ்லோகம் இருக்கணும், அது அனுஷ்டிப்பார்கள். அப்ப 32 பகுதியிலையும் முதல் ஸ்லோகம் அனுஷ்டிப்பார்கள். அதுக்கப்புறம் அந்த கடைசி ஐயா இப்படி பாதுகா சரஸ்வதியுடைய யாப்பு இலக்கண அமைப்பு இருக்க, அது ஒரு ஒரு ஸ்லோகம் போது அனுபவிக்கும் போது நமக்கு நல்லா தெரியும். இந்த பத்ரு வைலட்சணியம் சொன்னோம், விஷய வைலட்சணியம் சொன்னோம், அதுக்கப்புறம் பிரபந்த வைலட்சணியம் சொன்னோம். இது நம்ம இதுல ஆச்சாரியார்னு சொல்றோமோனோ, இப்போ சாமான்யமா வாத்தியார்னு சொல்லுவோம், இல்ல இவர் எனக்கு குருவும்போம், இல்ல இவர் எனக்கு ஆச்சாரியன்னு சொல்லுவோம். இந்த மூணுமே நமக்கு கற்பித்தவர்களை காட்டும் சொல். ஆனா இந்த மூணு காட்டிலும் வசந்ததானது தேசிகன். இப்ப நம்ம ஆச்சாரியா எல்லாம் பாருங்க, எல்லாருமே அந்த கடைசியில மகாதேசிகன் இல்லையா, அது மதமா இருக்கட்டும் இல்ல ஆசம் இருக்கட்டும் இல்ல இன்னதுல இதுவா இருக்கட்டும், எல்லாத்தையும் அந்த மகாதேசிகன் சொல்லிருக்கோம். தேசிகன் தேசிகன் தான் என்ன அர்த்தம், இத பிரதிவாதி பயங்கர மன்னன் சுவாமி சப்ததி ரத்ன மாளிகான்னு தேசியனுடைய பிரதாபத்தை,
அதுல ஒரு ஸ்லோகத்தில் சொல்ற தேசிகன் சொல்றோமே, அதுல தேங்கிற எழுத்து பாருங்கோ, அது தேவர்களெல்லாம் போற்றும்படியான சாதனைகளை எவனொருவன் செய்திருக்கிறானோ அப்படின்னு அர்த்தம். அப்போ தேவர்கள் போற்றும்படியான சாதனை இந்த பாதுவா சாஸ்திரம் இல்லையே சொன்னோம், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சீங்கிறது அந்த சிஷ்யர்களுக்கு வேதாந்த ஞானத்தை கொடுப்பதாக இருக்க வேண்டும். சாஸ்திரோக்தமான நல்ல ஒழுக்கமுடையவனாக அவன் இருக்க வேண்டும். சத்கர்மானுஷ்டானத்தை அவன் பண்ணினவனாக இருக்க வேண்டும். இது இப்படி சிஷ்யாளுக்கு வேதாந்த ஞானத்தை கொடுப்பது, அவர்களை சாஸ்திரோக்தமான நல்லொழுக்கத்திலே ஈடுபட செய்வது, நல்ல கர்மானுஷ்டானங்களை தான் அவர்களுக்கு அவர்களை சிஷியர்களை அனுஷ்டிக்கும்படி பண்றது, இதெல்லாம் அந்த சீங்கிறதான சிஷியர்களுக்கு பற்றி இருக்கு. அப்புறம் கருணை, அந்த கருணைங்கிற குணத்துக்கு ஏகதேச இருப்பிடமா இருந்து நமக்கு பரம உபகாரத்தை அந்த ஆச்சாரியால் பண்றதுனால அந்த தேசிகா. அப்போ தேசிகன்னா என்ன அர்த்தம், தேவர்கள் போற்றுகின்றதான சாதனைகளை செய்தவன், சிஷ்யர்களுக்கு வேதாந்த ஞானம், சாஸ்திர ரீதியிலான வேதோக்தமான நல்லொழுக்கம், நல்ல கர்ம அனுஷ்டானம் எல்லாத்தையும் கடைபிடிக்கும்படியாக அந்த சிஷ்யனுக்கு போதிக்கிறாரே. அப்புறம் கருணைக்கு ஏகதேசமா தான் இருப்பிடமா இருக்கிறது, பரமோபகாரம் பண்ணுவதனாலேங்கிறதான இது. அப்போ தேசிகன்னா இவ்வளவு சேர்ந்தா தேசிகன். இப்போ குருங்கிறோம், ஆச்சாரியன்னு சொல்றோம். இந்த தேசிகங்கிற பதத்தை காட்டிலும் இந்த குரு ஆச்சாரியங்கிற பதங்கள் ஒரு இருட்டை போக்குபவன் எப்போதும் கையில டாக்சி வச்சிருப்பாரா குரு, அஞ்ஞானமாகிற இருளை போக்குபவன். இப்போ இருள் போகணும்னா என்ன பண்ணணும், அது பார்த்துக்குள்ள இருக்கிட்டு ஜன்னலை திறந்துட்டு ஒரு கறி வச்சுருக்கே ஒளி போன அதை அடிச்சு போக்கணுமா அப்படின்னா, சித்தார்த்திகளுக்கும் நம்ம சித்தார்த்தி சித்தார்த்திக்கும் இந்த இருட்டுங்கிறது என்னன்னு டிசைன் பண்றதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அது தெரியும், அதாவது இருட்டுங்கிறது தனி ஒரு பதார்த்தம் அது, அதை தனி ஒரு வேறான பதார்த்தமா இஷ்டாத்வைத்திகளான நம் ஆச்சாரியர்கள் அதை கொள்ளவில்லை. அந்த அந்தகாரம் சொல்றாரு இருட்டு, அது வெளிச்சமின்மைதான் இருட்டே தவிர அந்த அப்பிரகாசம் தான் இருட்டு, பிரகாச ராகித்யம் தான் இருட்டு. இருட்டுங்கிறது ஒண்ணு, வெளிச்சம் வந்தா இருட்டு தானா போயிடும் இல்லையா? ஒரே இருட்டா இருக்கு, ஒரு விளக்க போட்டோம்னா சுவிட்ச் போட்டோம்னா விளக்கு எரியறது உடனே இருட்டு போடுறோம். அப்போ இருட்டுங்கிறது தனி ஒரு பதார்த்தம் இல்லை, வெளிச்சமின்மை தான் இருட்டு. அதே மாதிரி இந்த அஞ்ஞானம்ங்கிறது இருட்டு மாதிரி,
அதை நம்ம தெளிவு வச்சுன்னா ஒன்றும் ஓட வேண்டாம். நமக்கு ஞானம் வர வர அந்த அஞ்ஞானமானது தானா போயிடும். இது ஏனி தோனி வாத்தியார் நாத்தங்கன்னு ஒரு பழமை சொல்லுவார். இது இந்த ஏனி இருக்க அது சேர்த்துல சேர்த்துருப்பான், அது மேலேருந்து கீழேருந்து மேலே போவான், மேலேருந்து கீழே இறங்கி போவான். ஆனால் மேலையும் கீழே அவன் போவானே தவிர அந்த ஏணி சாத்தின சாத்தினபடியே இருக்கும் அந்த செவுத்தில். மற்றவாடெல்லாம் மேலே ஏற்றி விடும், கீழே இறக்கி விடும், ஆனால் அது அங்கேயே இருக்கும். அது ஏணி. அடுத்தது தோணி. இந்த ஆற்றுல படகு இருக்க தோணி இருக்க அது என்ன பண்ணும், இக்கரையிலேருந்து அக்கறைக்கு மனுஷால கொண்டு விடும், அக்கறையிலேருந்து இக்கரை கொண்டு விடும். இப்போ அவா பாட்டுக்கு அவாவா வேலையை பண்ணி பார்த்துட்டு அந்தந்த இடத்துக்கு அவா போயிட்டு இருப்பா. ஆனா இந்த பரிசலோ படகோ தோணியோ என்ன பண்ணும், அது அந்த தண்ணியிலயே கிடக்கும், அந்த இடத்துலயே கிடக்கும். இங்கேக்கு இக்கரைக்கு அக்கறை போவோம், அக்கறைக்கு இக்கரை வரும், அப்புறம் கயிற்றுல கட்டி போவோம் அத கரையில. இப்படியே அது அந்த இடத்துல மட்டும் கிடக்கும். இந்த வாத்தியார் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியான்னு வச்சுருந்தோம், அதுதான் அவன் தான் ரொம்ப இது ஹெட் மாஸ்டர். அந்த மேக்ஸிமம் அஞ்சாம் கிளாஸ் இருக்கும். அப்போது அஞ்சாம் கிளாஸுக்கு வாத்தியாராக இருப்பான். அவகிட்ட படித்தவன்லாம் எத்தனையோ பேர் டாக்டர், என்ஜினியர், வக்கீல், சயின்டிஸ்ட் எத்தனையோ இப்போ அவன் பார்த்து போயிட்டுருப்பான். இவன் தான் ரிட்டையர் ஆகிற பர்யந்தம் அந்த அஞ்சாம் கிளாஸ் வாத்தியாராகவே இருக்கும். அதனால் அப்போ இருந்த இடத்திலே இருக்கிறது அப்படிங்கிறது ஏனி தோணி வாத்தியார். இந்த நார்த்தங்க என்ன பண்ணும், சாப்பிட்ட மற்றதெல்லாம் ஜெரிக்க பண்ணும், ஆனால் அது ஜெரிக்காது, அதை ஏப்பம் விட்டால் அந்த நார்த்தங்காய் மாபாயு. அந்த மாதிரி ஏனி தோணி வாத்தியார் நார்த்தங்கான்னு பாபு சொல்வார். அது சாமானிய சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கறதான வாத்தியார். அதுக்கும் இந்த குரு ஆச்சாரியன் தேசிகன் இந்த மாதிரி பதங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த பாதுகா சகசிரம் என்பது முதல்ல அந்த கேள்வி எழுந்த மூணாம் அதுல இது பாதுகா சகசிரம் என்றால் என்ன, ஆயிரம் ஸ்லோகங்கள் பாதுகை பற்றி இருக்கும், அது பாதுகா சகசிரம். சரி, இத எதுக்கு பண்ணார் சுவாமியேசன், எதுக்கு பண்ணார் அப்படின்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் நல்ல கவிதை எழுதக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர். அவர் சுவாமி தேசிகனிடத்தில் அடியேன் எம்பெருமான் திருவடிகளை பற்றியதான பத கமல சகசிரம் அப்படின்னு ஒரு ஆயிரம் ஸ்லோகங்களை எம்பெருமான் ரங்கநாதனுடைய திருவடியை பற்றி பாடுவேன், நீங்களும் பாடுங்கோ அப்படின்னு சொன்னார். ஆனா அதுல சுவாமிக்கு கொஞ்சமும் சம்மதம் இல்லை. சம்மதம் இல்லை ஏன் இல்லைன்னா, ஒரு வைஷ்ணவர்கிட்ட போய் அந்த போட்டிகளெல்லாம் வரணும், அவரை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான இது தனக்கு வேண்டாம், அது அபச்சாரம், இது பகவத பிரச்சாரத்துக்கு அது காரணமாகவும் வேண்டாம். அவர் சுவாமி தேசிகனுக்கு ஏதோ தன்னுடைய கிரந்தத்தின் மேல நம்பிக்கை இல்லை, அதனால ஏதாவது ஆகுமோ அப்படின்னு சந்தேகப்பட்டார். அதனால இவா தோத்துப்படுவாரோங்கிற சந்தேகம், அதனாலதான் தேசிகன் வந்து அந்த பதகமல சகசிரத்துக்கு இதாகி எழுத மாட்டேன்றார். அவ என்னன்னா சொல்லிட்டு போட்டோம், அதனால என்ன சுவாமி தேசிகனை பொருட்படுத்தவே இல்லை. ஆனாலும் சிஷ்யா சொன்னா, இல்லை சுவாமி பொருட்படுத்தாத போகலாம், அது அபசாரம்னு நினைக்கலாம்,
சுவாமி இது பகவத் ஆக்னியா சிந்து சுவாமியில தரப்பட்டோம். சுவாமி அந்த பூஜைய ஏற்றுகிட்டு அதுல ஸ்லோகங்களை கவனம் பண்ணணும்னு சொன்னார். சரி, இது எம்பெருமானுடைய ஆக்னியில் சிந்து அவரும் பதகமல சரஸ்வரன்னு எம்பெருமான் திருவடியை பற்றி சொன்னேன் அடியேன். அதுக்கும் ஒருபடி கீழே அந்த ரங்கநாதன் சாத்தியம் இருக்கிறதான பாதுகளை பற்றி ஒரு 1000 அதுதான் பாதுகா சகஸ்திரம் அப்படின்னு. இது இந்த பாதுகா சகஸ்திரமானது தன்னுடைய மேதா விலாசத்தை காண்பிப்பதற்காகவோ அல்லது தன்னுடைய பாண்டித்யம் என்னதுன்னு பறைசாற்றுவதற்காகவோ பண்ணப்பட்டதல்ல. இதனுடைய உத்தேசமே வேறே. இதை பற்றியதான இது இப்போ உபோத்யாதம் முன்னுரைன்னு சொல்றோமே பேசுனு அதுல இப்ப ஏதோ சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன் அறியே. அதை இன்னொரு இதுலையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரமேண ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தபுஷ்டியை நல்லா அனுபவிக்கொண்டிருந்து அடியேன் இப்போதைக்கு விடைபெறுகிறேன். கவிதாஜிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.